வெள்ளிக்கிழமை சரியா மாலை 5:40 ஒருத்தர் பெட்ரோலோட ஒரு லாட்டரி கடையில் வந்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விடுறாரு. இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, முதலாளிகள் ஒருபோதும் வந்து வாழக்கூடாது, முதலாளிகளால் தொழில் அதாவது சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சு அதுக்காக இந்த கடையை கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அந்த தீ விபத்து மிகப்பெரிய அளவில் நடந்திருந்தா இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கு? இந்த சம்பவத்துடைய பின்னணி இது எங்கே நடந்தது? ஒரு லாட்ரி கடையை தீ வச்சுருக்கான் ஒருத்தன், இதெல்லாம் கேட்குறதுக்கு இந்த நாட்டில் ஆள் இல்லையா? போலீஸ் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேசியாகணும். இந்த மாதிரி ஒரு தரங்கெட்டவங்க இல்லது என்ன சொல்கிறது பைத்தியக்காரங்க இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமும் வேதனையுமாக இருக்குது. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இன்றைக்கு வீடு நம்ம பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அண்ட் யோ வாட்சிங் கேரளா டுடே லாட்ரி. நான் நாக மானசி. ஹலோ டியர்ஸ், வணக்கம். கேரளா திருப்பூணித்தரையை சேர்ந்த ராஜேஷ், ஆக்சுவலி இவர் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போடுறாரு. ஆக்சுவலி அந்த லைவ் என்னங்கிறத ஜஸ்ட் நீங்கள் பார்த்துருங்க. மீனாட்சி இன்னும் கத்திக்கணும். എൻ്റെ അമ്മ വെങ്ങന്മാർ സഹോദരി സഹോദരന്മാർ അവർക്കും ജീവിക്കണം. മീനാക്ഷി ഏജൻസീസ് ഏകദേശം വിറ്റിരിക്കുന്ന 3000 ടിക്കറ്റ് റീറ്റെയിൽ അച്ചടം മാത്രം, ഹോൾസെയിൽ അച്ചടം വേറെ, അത് കൂടേണ്ട ഓൺലൈൻ ബിസിനസ് വേറെ, അതും കോടികളുടെ. ഇത് ലൈവിൽ അവർ എന്നാ സൊല്ലാർന്നാ, ആക്ച്വലി വന്ന് പാത്തിങ്ങനാ ലാട്ടറിയുടെ മുതലാളിത്വം അതായത് ലാട്ടറി விற்கிற முதலாளிகளுடைய அந்த இது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. முதலாளிகள் மிகப்பெரிய அளவில் லாட்டரியில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுனால சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது ரோட்டில் விற்கிறவங்க, ரோட்டில் சைக்கிளில் விற்கிற லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி ஏஜென்சி, அதாவது திருப்பூணித்துறையில் இருக்கக்கூடிய மீனாட்சி ஏஜென்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த லாட்டரி கடையில் கிட்டத்தட்ட 3000 டிக்கெட்டுக்கு மேலே விற்கப்படுது, அது ஹோல்சேல் இல்லாமல் ரீட்டைல் வேறு விற்கப்படுதான். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி மிகப்பெரிய வியாபாரம் இந்த கடையில் நடப்பதுனால ரோட்டில் விற்கிறவங்க பெண்கள் ஆகட்டும், இல்லை சைக்கிளில் போய் இல்லை வண்டியில் போய் விற்கிறவங்க, இல்லை ரோட்டில் அங்கங்கே நின்று விற்கிறவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டினார். இது எல்லாத்துக்கும் மேலே அவர் டேரிங்காக ஒரு சேலஞ்சு ஃபேஸ்புக் லைவ்லேயே வந்து கொடுத்துருக்காரு. குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை, அதாவது லாஸ்ட் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு இந்த மீனாட்சி ஏஜென்சியை பெட்ரோல் ஊற்றி நான் கொளுத்த போகிறேன், இது லைவாக வந்து பண்ண போகிறேன், யார் வேணாலும் இதில் வந்து பங்கெடுக்கலாம், இதை வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேரிங்கான ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே லைவாக போட்டார். இந்த வீடியோ பார்த்து யாரும் பெருசாக அதை கண்டுக்கலை. எவனோ ஒருத்தன் பேசினான் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஆனால் சரியாக அந்த வெள்ளிக்கிழமை 5:40 இந்த ராஜேஷங்கிறவன் அந்த குறிப்பிட்ட மீனாட்சி ஏஜென்சிக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லாட்டரியெலாம் வச்சுருக்காங்களே அந்த இடத்துல வந்து பெட்ரோலை ஊற்றுறான். திடீர்னு யாருமே எதிர்பார்க்கலங்க, அங்கே வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொளுத்தி விட்டுறான். ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் பார்த்திங்கன்னா அந்த மொத்தம் லாட்டரி வந்து எரியுது. ஆக்சுவலி வந்து பேப்பர் தானே, அது டக்குன்னு வந்து பிடிக்கும். அது எல்லாத்துக்கும் விட பார்த்திங்கன்னா உள்ள நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, நிறைய கஸ்டமர்ஸ் வேறு இருந்தாங்க, அத்தனை பேரும் அலறி அடித்து ஓடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலேயும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள், துணிக்கடைகள் இருக்குது, செருப்பு கடைகள் இருக்குது, அது மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கடைகள் இருக்குது. ஈஸியாக பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தீ வந்து சீக்கிரமாக பற்ற ஒரு சுச்சுவேஷன் அந்த 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 சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. அந்த சூழ்நிலை இம்மிடியட்டாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அதை அணைக்கிறாங்க. இந்த ராஜேஷை வந்து பிடிச்சி அடிக்கிறாங்க. இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த ராஜேஷை வந்து மிரட்டலாம், அங்கே பேசுகிறான். ஆக்சுவலி ராஜேஷுக்கு வந்து ஒரு மெண்டல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லப்பட்டால் கூட அந்த மாதிரி எதுவும் இல்லை. ராஜேஷுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இவர் கூட ஒரு லாட்டரி ஏஜென்ட், சைக்கிளில் லாட்டரி விற்கிறது தான் இவருடைய தொழிலாக இருந்தது. ஸோ இந்த மீனாட்சி ஏஜென்சியில் தான் இவர் அடிக்கடி லாட்டரி எடுக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மீனாட்சி ஏஜென்சியில் விற்கக்கூடிய ஹோல்சேல் லாட்டரி வாங்கி தான் ராஜேஷ் வந்து ஆரம்பத்தில் விற்றுட்டு இருந்தார். இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே நடந்திருக்கு, சம் டிஸ்பியூட் இவங்களுக்குள்ளே இருந்ததுனால இவருக்கு இந்த லாட்டரி ஏஜென்சிக்கு மேலே ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தது, ஒரு தனிப்பட்ட ஒரு கோபம் வெறுப்பு இருந்தது. ஸோ இதை வந்து அவர் மக்கள் நலனுங்கிற விஷயத்தை கொண்டு வந்து இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த கடையை வந்து எரையாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி லாட்டரி வந்து எரிஞ்சிருக்கு, லாஸ் ஆகிருக்கு.
பணம் என்ன அந்த ஓனருக்கு மரத்தில் காய்க்குதா. லாட்ரி வந்து அரசு அனுமதியோடு தான் நடக்குது, அதில் வந்து எந்த தவறுமே இல்லை. இன்றைக்கி லாட்ரி விற்கிறது கேரளாவிலேருந்து ஒரு பிஸ்னஸ், அது அரசு அனுமதியோடு நடக்குது, யார் வேணாலும் விற்கலாம் லைசன்ஸ் இருந்தால். ஸோ ஒருத்தருடைய திறமையை பொறுத்து அவங்க வியாபாரம் பண்ணுறதுல எந்த தவறுமே இல்லை. ஒருத்தன் வியாபாரம் பண்ணுறான்னா எனக்கு வியாபாரம் நடக்கலைன்னு சொல்லி அவனை அடிக்கிறது, உதைக்கிறது, தீயிட்டு கொளுத்துறது, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஹோல்சேல் பண்ணுறவங்க ஹோல்சேல் பண்ண தான் செய்வாங்க. அவ்வளோ முதல் போட்டு பெரிய கடையை இன்டீரியர் பண்ணி ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுத்து மாத வாடகை கொடுத்து கரண்ட்டு பில் கட்டி இப்போ அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து ஒரு முதலாளி கடைசியில் என்ன சம்பாதிக்கிறதுன்னு கேட்டால் ரொம்ப ஒரு துச்சமான ஒரு அமௌண்ட்டு தான். இதில் பல டிக்கெட் பார்த்திங்கன்னா அன்சோல்ட் ஆகுது. நான் எல்லாருமே சொல்ல, பெரிய பெரிய ஏஜென்சிக்கு கூட இந்த நிலைமை நடக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் சின்ன ஏஜென்சிகள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கரமான பிஸ்னஸ் நடக்கிற மாதிரியும் லாட்ரி பயங்கரமாக விற்று போகிற மாதிரியும் நமக்கு தோணும், பார்க்குறவங்களுக்கு தோணும். ஆனால் உள்ளே என்னங்கிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். ஒரு லாட்ரி கடை நடத்துகிறதோ ஒரு லாட்ரி கடையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து போகிறதோ இன்றைக்கி முடியாத விஷயமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இன்றைக்கி இருக்குது. பக்கத்து பக்கத்து பக்கத்தில் கடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, புதுசு புதுசாக ஏஜென்ட்ஸ் முளைச்சிக்கிட்டே இருக்காங்க, சின்ன சின்ன ஏஜென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஒரு வியாபாரம் பண்ண முடியும் இந்த ஒரு காம்படிஷனில்? தன்னால் முடிஞ்ச டிக்கெட்டை விற்கணும் தான் எல்லா ஏஜென்சி இல்லை எல்லா ஓனர்ஸும் நினைப்பாங்க. முதலீட்டு போட்டிருக்காங்க, அவங்களோட பணம் வேல்யூ இருக்குது. ஒவ்வொருத்தையும் கடனை வாங்கி வட்டிக்கு எடுத்து ஓ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த பணத்தை புரட்டி ஒவ்வொரு நாளும் டிக்கெட்டை வாங்கி போட்டு போட்டு விற்று, இதில் கடன் வேற. உண்மையிலே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய பேர் ஏமாற்றப்பட்ட ஏஜென்சி முதலாளிங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே நிறைய ஏஜென்சிங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடன் வந்து கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த லாட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை, கடன் மட்டும் கொடுக்கவே செய்யக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உங்களால் திரும்ப வாங்கவே முடியாது. ஏன்னா கடன் லாட்ரி வந்து கடன் கேட்கும்போது தேனே மானேன்னு பேசி அழகாக வாங்குவாருங்க. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து நாளைக்கு பணத்தை கேட்கும்போது அவங்கக்கிட்ட வாங்கவே முடியாது, வேறு மாதிரி பேசுவாங்க, அந்த டோனில் பேசுவாங்க. இது உண்மையிலே நடந்த எக்ஸ்பீரியன்ஸு நான் பேசிகிட்ருக்கிறேன். அந்த அளவு ஒவ்வொரு முதலாளிகளும் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. ஒரு லாட்ரி கடை நடத்துகிற ஒன்றும் ஈஸி கிடையாது. இந்த மாதிரி லாட்ரி பிஸ்னஸ் நடத்துகிற எத்தனையோ முதலாளிங்க இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகலை, சின்ன சின்ன லாபங்களுக்கு தான் லாட்ரி விற்றுட்ருக்காங்க. அதுதான் உண்மை. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி விற்கிறான் இவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு தோணும். ஆனால் வந்து நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துச்சமான ஒரு அமௌண்ட்டு தான் அந்த முதலாளிகள் கையில் கிடைக்குது. நான் பெரிய பெரிய ஏஜென்சியை பற்றி பேசலை, மேபி பெரிய ஏஜென்சிகள் வந்து சம்பாதிக்கலாம், அதுவும் லிமிட்டட் இருக்குது. ஏன்னா எல்லா ஏஜென்சிக்கும் பார்த்திங்கன்னா அன்சோல்டு வருது, எல்லா ஏஜென்சிக்குமே அது ஒரு மிகப்பெரிய நஷ்டம்தான். அன்சோல்டு டிக்கெட்டில் ப்ரைஸ் விழுந்தால் ஓகே, ப்ரைஸ் விழலைன்னா அது நஷ்டம் தானே. முதலும் போச்சு, அதில் கிடைக்கிற துச்சமான லாபமும் போச்சு. என்றைக்கும் ஒரு நாள் தான் அன்சோல்டு டிக்கெட்டில் ப்ரைஸ் விழுது. மற்ற நேரங்களில் மிகப்பெரிய லாஸை வந்து ஒவ்வொரு முதலாளிகளும் தினமும் வந்து சந்திச்சிட்ருக்காங்க. ஏன்னா இதுதான் ஒரு உண்மையான விஷயம். இன்றைக்கி நடக்கிற விஷயத்தை தான் நான் பேசுகிறேன். இந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். ஒவ்வொரு லாட்ரி ஏஜென்சி இல்லை லாட்ரி கடை நடத்துகிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வந்து அனுமதிக்கவே கூடாது. ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து ஒரு லாட்ரி பிஸ்னஸ் நடத்துகிறவங்க இல்லை ஒரு லாட்ரி ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்களோ இல்லை லாட்ரி கடை வைக்கிறவங்களோ இந்த மாதிரி சொந்த வெஞ்சன்ஸுக்காக கொளுத்துறது, இந்த மாதிரி அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தவறு. இது எல்லாத்துக்கும் நஷ்டத்தை ஒரு பதம் விடுங்க, அங்கே இருக்கிற ஸ்டாஃபோடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸோடைய அந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. உயிருக்கு பயந்து ஓடுற அந்த வீடியோ காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. நம்ம நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இன்றைக்கி கேரளாவில் நடக்குது. ஒரு கம்யூனிசம் வேணும்னு நினைக்கிற அந்த ஒரு கம்யூனிஸ்ட் ஆக்சுவலி இந்த கம்யூனிஸ்டோ வேந்தாதத்தை இல்லை சித்தாந்தத்தை அந்த ஆள் பைத்தியமாயிட்டான் போல இருக்குது. படித்து படித்து பழைய கம்யூனிசம் அதை பற்றி தான் பேசுகிறான். பழைய கம்யூனிசம் வேணும், இங்கே வந்து முதலாளித்துவம் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து தொழிலாளிக்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒருபோதும் பண்ண முடியாது. முதலாளிங்க என்றைக்குமே இருந்துகிட்ருப்பாங்க, தொழிலாளிங்க என்றைக்குமே இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு உள்ள நல்ல உறவும் நல்ல இணக்கமும் தான் இன்றைக்கி வேணும். எப்போவுமே முதலாளி இருந்தால் தான் தொழிலாளி இருக்க முடியும். எப்போவுமே ஒரு சமநிலையாக இருக்கிறதுங்கிறது ஒரு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் உண்மை. ஸோ லாட்ரி பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பிஸ்னஸில் இல்லை எல்லா பிஸ்னஸ்லையுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது. போட்டி பொறாமை எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும். இது மாதிரி வெஞ்சன்ஸ்லேயோ இந்த மாதிரி விஷயங்களில் போய் முடியக்கூடாது. இப்போ அந்த ராஜேஷை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க, விசாரணை நடைபெற்றிருக்கு. ஆக்சுவலி அவனுக்கு வந்து மென்டலி டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லி
ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. பட் விசாரணையில் விசாரித்த வரைக்கும், நம்ம தனிப்பட்ட முறையில் விசாரித்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ராஜேஷுக்கு அந்த கடமையில் இருக்கிற கோபத்தில் தனிப்பட்ட வெஞ்சன்ஸில் அதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போது நம்ம விசாரித்த வரைக்கும் தெரிய வந்திருக்கு. இன்னும் ரொம்ப வருத்தமான வேதனையான செய்தி, இதை வந்து அனுமதிக்கே கூடாது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். மீண்டும் மற்ற நல்ல சமயத்துக்கும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் நாக மானசி. நாக மானசி விடுசெல்வம். நன்றி, வணக்கம்.